தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தூயையோ வான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே வாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்து ஒன்று முதல் ஐம்பத்து ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் யூதர்கள் அவரிடம் நீ பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரோவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் அருள்வாக்கு என் வார்த்தையை கேட்போர் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் அன்பிற்குரியவர்களே இந்த வார்த்தைக்கான முழுமையான பொருள் என்ன யார் அந்த வார்த்தை எதனால் இந்த சொற்றொடரானது இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகிறது என்று பார்க்கும்போது வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அந்த வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர் என்றுமே வாழ்வார் அவர் நிலை கொண்டிருப்பார் என்று இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது முதல் வாசகத்தில் கடவுள் ஆபரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் என்ன உடன்படிக்கை எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாயிருப்பாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபரகாம் என்று மாற்றப்படுகிறது எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குவேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள் எல்லாருடனும் நான் உன்னோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை நான் நிலைநாட்டிக் கொண்டே இருப்பேன் அந்த உடன்படிக்கை என்ன அன்பிற்குரியவர்களே அழகாக இறைவார்த்தை சொல்லுகிறது நான் உங்கள் இருப்பேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை நான் உங்கள் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் இந்த உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிற நம் ஆண்டவர் அந்த பிரம்மாணிக்கத்தில் இறுதி வரை நிலைத்திருக்கிறார் ஆனால் இந்த உடன்படிக்கையை மேற்கொண்ட மக்களோ வழிதவறி போனார்கள் காணாமல் போன ஆடுகளைப் போன்று அவர்கள் திசை மாறி போய்விட்டார்கள் வேறு தெய்வங்களை வழிபட்டார்கள் வேறு முறைமைகளை ஏற்றுக்கொண்டார்கள் கடவுளை மறுதளித்தார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு புலப்படுகிற உண்மை நீயும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிலை நிறுத்துவதை பார்க்கிறோம் அதற்கு இன்றைய திருப்பாடல் நூற்று ஐந்து அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறது ஏன் அந்த உடன்படிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று கடைபிடிக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற பேறு பலன்கள் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை அந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் அந்த உடன்படிக்கை கடவுள் என்னைக்குமே மறைக்கத்தில் அந்த இறை கடைசி வார்த்தை சொல்லுகிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கான தாம் அளித்த வாக்குறுதியை அவர் நினைவில் கொண்டுள்ள ஆயிரம் தலைமுறையானா கூட அவர் கொடுத்த வாக்குறுதியை மாறாத தெய்வமாக இருக்கிறார் எனவே நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னா ஆற்றலை தேடுகிறவர்களாக ஆற்றலை தருகின்ற இறைவனை அந்த ஆற்றலை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவரது திருமுகத்தை நாடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் வியத்தகு செயல்களையும் நினைவு கூறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் வருகின்ற அரும் செயல்களையும் நீதி தீர்ப்புகளையும் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது அவர்கள் இப்படியாக இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு விளக்கும்போது நீ பேய்பிடித்தவன் என்று ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறார்கள் ஏனென்றால் ஆபரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் நீ ஆபரகாமை விட பெரியவனோ உனக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகலையே என்று சொல்லும்போது என்னை பெரு பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது ஆபரகாமே என்னை குறித்துதான் மகிழ்ச்சி அடைந்தார் எனக்கு ஐம்பது வயது கூட ஆகவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் ஆபரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் ஏனென்றால் வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கியது வார்த்தை தான் மனிதனை உருவாக்கியது அந்த வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு தான் அன்பிற்குரியவர்களே இதையெல்லாம் அவர் சொல்லி விளக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர் மேல் எரிய அவர்கள் கற்களை எடுத்தார்கள் என்று இறைவார்த்தை வார்த்தை நிறைவடைகிறது பாத்தீங்களா இறைவனை எப்படி அவர்கள் மறுதளித்தார்கள் நிராகரித்தார்கள் புறக்கணித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் இந்த உடன்படிக்கை தலைமுறையை தலைமுறையாய் நீடிக்கிறது எனவேதான் அதை வார்த்தையான இறைவன் மனு உருவான இறைவன் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது வாழ்வளிக்கக்கூடியது மீட்பினையும் உயிர்ப்பினையும் புது வாழ்வையும் நமக்கு மாற்றியையும் தரவல்லது இந்த வார்த்தையான இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோம் அதுவே நமக்கு வெற்றி அதுவே நமக்கு மீட்பு அதுவே நம்முடைய உயிர்ப்பு ஆமீன்

ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்